Welcome to Zoomar's Kids Channel. Don't forget to subscribe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த மரவள்ளிக்கிழங்குல நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்கு. மெயினா இட் கண்டைன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நல்ல எனர்ஜியா தரும். மெயினா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதனாலனா இதுல கால்சியமும் இருக்கு. ஸோ அவங்களோட போன்ஸை ஸ்ட்ராங் ஆக்குது. நான் ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது 300 கிராம் இருந்தது. 4 மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணலாம். 100 கிராம்ஸ் ஆஃப் கோகோனட். இது நீங்கள் கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சரில் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் 150 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர். நீங்கள் வேணா ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மரவள்ளிக்கிழங்கை ஸ்டீம் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் கார்ட் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அது கீழே தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த இட்லி பிளேட்ஸை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் பிளேட்டும் அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மரவள்ளிக்கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறேன். மரவள்ளிக்கிழங்கு நம்ம பார்த்து வாங்கும் போது உள்ள அந்த பிளாக் கலர் நார் இல்லாமல் இருந்ததுன்னா அது நல்ல கிழங்கு, புதுசாக வந்த கிழங்குன்னு அர்த்தம். இப்படி பிளாக் நார் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாள் ஆன கிழங்கு. ஸோ அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணி மழை மேலே வந்தால் கூட அந்த மரவள்ளிக்கிழங்குல படாத மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறேன். 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிடுங்க. அதனால் நம்ம இட்லி பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். நான் இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் குக்கிங் இதுக்கு மாற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி குக் ஆகிட்ருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா உள்ளெல்லாம் வெந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை எடுத்து அது கூல்டவுன் ஆகட்டும்னு விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் காட் பண்ணிக்கோங்க. காட் இந்த மாதிரி காட் பண்ணிக்கோங்க. இதை காட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணலான்னா அது அப்படி ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து காட் பண்ணுங்கள். ஸோ அப்போ அது செப்பரேட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த கோகோனட்டு நீங்கள் இதையும் காட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த சுகரையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கூட வேணும்னா நீங்கள் கார்டமன் போட்டுக்கலாம். பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் அது போடலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா குக்கி ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குக்கி ஷேப்ஸில் இதை ஃபில் பண்ணி நல்லா ஷேப்பியாக நான் பசங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தாங்க என் பசங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுதுங்க. Thanks for watching this video. Don't forget to subscribe.